வணக்கங்க நம்ம இன்னைக்கு பேரிச்சம்பழ ஜூஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போறோங்க நான் வந்து 10 பேரிச்சம்பழங்க பொடிசா கட் பண்ணி சூடான பல்லிங்க இது பாருங்க கலர் கூட மாறி இருக்கு பாருங்க பால் ஒயிட் கலர் இருந்துச்சுங்களா இது சூடான பாலில் போட்டால நல்லா ஊறி இருக்கு பாருங்க இந்த அளவுக்கு இது மாதிரி ஊற வச்சிருந்தேங்க ஒரு கப்பு காய்ச்சி ஆற வச்சு பாலுங்க ஒரு பெரிய டம்ளர் எடுத்து வச்சிருக்கேன் 3/4 கப்பு சர்க்கரைங்க நம்ம எவ்வளோ இனிப்பு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம் 2 ஏலக்காய் வச்சுருக்கேங்க அதையும் நம்ம அதில் சேர்த்து இப்போ மிக்சி கப்பில் போட்டு அரைக்க போகிறோங்க இந்த பேரிச்சம்பழம் பார்க்கும் போதுங்க நம்ம நல்லதாக பார்த்து வாங்கினங்க நம்ம அந்த மாதிரி க்ளோஸ் பண்ணியிருக்குங்க கவர் போட்டுருக்கணும் அதை மாதிரி பார்த்து வாங்க நம்ம வெளியெல்லாம் விற்று ஈ எல்லாம் மூச்சிட்ருக்கு பாருங்க அது மாதிரிலாம் வாங்காதீங்க அது வாங்கி சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு ரொம்ப கெடுதல் தரங்க அதனால் நல்ல இடமா பார்த்து நல்ல பொருளை வாங்க இது ஏற்கனவே நான் விதையெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கேங்க இப்போ விதை இல்லாமல் தான் இருக்குது அதனால் நம்ம இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க நம்ம மிக்சி கப்பில் கொட்டி வச்சுங்க இப்போது சுகர் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு இனிப்பு ஏலக்கம் இதில் போட்டாச்சு இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம அரைச்சி எடுத்துட்டோங்க இதை இந்த அளவுக்கு இந்த திக்கு இருக்குது நம்ம பால் ஊற்றி ஒரு முறை அரைச்சிட்டு வந்துடலாங்க அப்போ தான் ரெண்டும் ஒன்னோட மிக்சிங் கரெக்டாக இருக்குங்க நம்ம அரைச்சிட்டு வந்துட்டோங்க இப்போ டம்ளர் வச்சுட்டு நம்ம வடிகட்டெல்லாம் வேணாங்க நம்ம வடிகட்டினா அதில் இருக்க முழுமையான சத்து நம்மளுக்கு கிடைக்காதுங்க அதனால் வடிகட்டாமல் இந்த மாதிரி செஞ்சால் நல்லாயிருக்கும் ஐஸ்கியூப் ஆக்சிங் தாங்க நீங்கள் வேணும்னு சேர்த்திங்க வேணான்னா விட்டுருங்க நான் ஒரு 2 பீஸ் சேர்த்துருக்குங்க இப்போ நம்மளுக்கு ஹெல்த்தியான சுவையான ஜூஸ் கிடச்சிச்சுங்க பேரிச்சி மரத்துலேயும் ஏபிசி வைட்டமின் அதிகமாக இருக்குங்க பாலில் சி வைட்டமின் அதிகமாக இருக்குங்க இது குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கெல்லாம் கொடுத்தா உடம்பு நல்லா ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக இருக்குங்க இந்த மாதிரி பழமாக கொடுத்தா ரொம்ப பேர் சாப்பிட மாட்டாங்க பெரியவங்களும் வயசானவங்களும் சாப்பிட மாட்டாங்க குழந்தைங்களும் மென்று சாப்பிடாதுங்க அதனால் இந்த மாதிரி நம்ம ஜூஸ் போட்டு கொடுத்துடலாங்க இந்த மாதிரி நீங்களும் ஜூஸ் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றிங்க